ஹாய் எவ்ரி ஒன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸோடு தான் நான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னா சரி நான் ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன் பார்க்குறக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் ஆதரவு என்றைக்குமே எனக்கு தேவைதான் அப்போ தான் நான் வந்து இன்னும் இன்னும் நிறைய வீடியோ போட்டு உங்களுக்கு நிறைய தகவல் சொல்ல முடியும் நிறையா உங்களுக்கான குட் குவாலிட்டிஸான வீடியோவும் நான் கொடுக்க முடியும் கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கீங்களா அது நீங்கள் மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டாச்சு என்ன வீடியோ அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது ஸ்கூல்ஸ் வந்து போனால் என்ன ஆகும் கோவிட் இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தேன் ஸோ பார்க்குறவங்க நினச்சி ஸ்கூல் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி பார்த்துருப்பீங்க ஸோ கா காரணம் அது கிடையாது ஸ்கூல்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு உண்மை தான் என்னென்னா நான் சொல்கிறது கோவிட் கேஸஸ் இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ எந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டத்தில் வந்து எட்டு குழந்தைங்களுக்கு பாதிக்கப்பட்டது டீச்சர்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது மாதிரி இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கலெக்டர் என்ன உத்தரவு போட்டிருக்கார் அப்படின்னா ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அப்போ வந்து கோவிட் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் ஸோ இப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காரு இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஓகேங்களா ஸோ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் யாரும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது கல்வி அதாவது கட்டாய கல்வி கிடையாது சாரி ஸோ நீங்கள் அதாவது கட்டாயப்படுத்தக்கூடாது இந்த கொரோனா டைமில் கட்டாயப்படுத்தக்கூடாது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு வரதுக்காக ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து யாரெல்லாம் பின்பற்றுறாங்களா அப்படின்னு வந்து பார்க்கும்போதே பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்பவே கெடுபிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உண்மையாக இருக்குது ஸோ ஆஸ் அ ட டீச்சரை நான் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் கண் முன்னாடியே பார்க்குறேன் எந்த ஸ்கூல்ஸும் நான் சொல்ல விரும்பலை ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம் சரி இல்லை வந்து பக்கத்தில் இருக்க திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் சுற்றி தீர்க்க எல்லா மாவட்டத்துலேயும் நான் கேள்விப்பட்டுட்டேன் என்ன காரணம்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அதிகமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கூட அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ க்ளோஸ் பண்ணலை அதாவது அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது ஸோ இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் அதாவது பிரைவேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்துகிறாங்க அதுலேயும் வந்து கோர்ட்டியில் எக்ஸாம் வேறு வைக்கிறாங்க ஸோ கோட்டையிலேயே வந்து வைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ஃபெயில் ஃபெயிலாகிடுவீங்க இந்த மார்க் தான் நாங்கள் வந்து ஆனுவலுக்கு எடுக்க போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ இதனால வந்து பசங்க வந்து அவங்க உண்மையிலே ஃபீவராக இருந்தாலும் சளியாக இருந்தாலும் அவங்க வந்து அது போய் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க பயத்திலே எழுதுகிறாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணி உங்கள் எக்ஸாம்ஸ் வச்சுக்கோங்க தப்பு இல்லை பட் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது அந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் ஒரு டெஸ்ட் எடுங்க ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் டெஸ்ட்டு எடுக்கிறது கிடையாது எத்தனை ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் அப்லேட்டட் ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் எடுக்கிறாங்க பியூர் ப்ரைவேட்டுக்கு எடுக்கிறது இல்லை ஸோ அப்போ டெஸ்ட் எடுக்கலாம் என்ன அர்த்தம் யார் யார் ஃபீவர் வந்து யார் யாருக்கு சளி குடிக்கிறாங்கிறது தெரியாது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாவது கேளுங்க நான் வந்து போக வேண்டாம்னு சொல்லலை பயப்படாதீங்க நம்ம அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸில் கட்டாயப்படுத்தினீங்கன்னா அவருக்கு அதாவது நியூஸ் போச்சுன்னா தகவல் போச்சுன்னா அந்த ஸ்கூல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் தைரியமாக நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் பேரண்ட்ஸ் மூலிமா கூப்பிட்டு சொல்லிக்கலாம் ஸ்கூலுக்கு போக முடியலன்னா காரணங்கள் ஏதாவது வேணாலும் இருக்கட்டும் ஸோ இதுதான் உண்மை இப்போ இருக்க நடைமுறைகள் அப்படித்தான் ஏன்னா வந்து கோவிட் வந்து இன்னும் முடியலை தேர்ட் வந்து எப்போ வேணாலும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ நான் இதுதாங்க சொல்ல வந்தது இந்த கோட்டையில் எக்ஸாம்ஸ் வைக்கிறங்கிற பேரில் கண்டிப்பாக இந்த டிப்ரெஷனுங்கிறது ஏற்பட்டு இதிலே வந்து நிறைய உடம்பு சரியில்லாமல் போகிற மாணவர்களும் இருக்காங்க அடுத்தடுத்த நாள் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அவங்களுக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் போகுது ஸோ நான் யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை ஸோ தயவு செய்து இல்லை இது எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அதிகாரிகளை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் வீங்க என்னென்னாலும் பண்ணுங்கள் இந்த கொரோனா அவேர்னஸ்க்காக அந்த சளி பிடிக்கிற அந்த ஃபீவர் வரல உடம்பு சரியில்லாம் போகிற ஏதாவது ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் ரிலீவ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுக்க வைங்க டெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்னென்னா கோவிட் கேசஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஏன்னா எவ்வளோ மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது குழந்தைங்க விஷயம் விளையாட்டு விஷயம் கிடையாதுங்க ஸோ இதை நான் சொல்கிற விட அதிகாரிங்க உங்களுக்கு தெரியும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு தெரியும் பிரின்சிபல்ஸுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக தெரியணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த கோட்டை எக்ஸாம்ஸ் வைக்கிறேங்கிற பேரில் கண்டிப்பாக மாணவர்களுக்கு டார்ச்சல் கொடுக்காதீங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து மேபி வந்து டிப்ரெஷில் வந்து ஃபீவரிஷ் ஆகலாம் உடம்பு சரியாமல் போகலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லணும் அண்ட் மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து படிக்கணும்னு என்னமே இருந்தால் நீங்கள் போய் படிங்க ஸோ அதை விட்டுட்டு போய் சொல்லிவிட்டு வீட்டில் வர வேண்டாம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கல எனக்கு பயமாக இருக்குது கொரோனா வந்துருமான்னு பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போக வேண்டாம் உங்கள் கிட்டே சொல்லுங்கள் பேரண்ட்ஸுக்கும் உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டு சொல்லிடுங்க ஸோ இது வந்து சுமூகம் முடிஞ்சிடும் ஸோ இருந்தாலும் கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது கேர்ஃபுல்லாக இருங்க கோட்டையில் எக்ஸாம் முக்கியமில்லை இப்போதைக்கு உயிர் தான் முக்கியம் ஸோ அதனால் மார்க் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி இருக்குது கோட்டையை மார்க் எடுப்பாங்களா இந்த மார்க் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை என்ன போட்டிருக்காருன்னா அந்த ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டிருக்கார் அமைச்சர் ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன வைக்க மாட்டாங்க இந்த மார்க் எடுக்க மாட்டாங்க கோட்டையிலை மார்க் எடுக்க மாட்டாங்க ஸோ கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் வைக்கும் தெரியுங்களா கோட்டையில எக்ஸாம் அது வந்து உங்கள் ஸ்கூலுக்கும் வைக்கும் அப்போ ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் வைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வைக்கும் அப்போ என்ன கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் வைக்கிறாங்களே அவங்களுக்கு அப்போ மட்டும்தான் அந்த மார்க் எடுக்கிறதுக்கான சூழல் வரும் இது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இந்த வருஷம் பப்ளிக் கண்டிப்பாக நடக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் நடக்கல கண்டிப்பாக இது வைக்க தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் கோட்டைக்கு என்னால் போக முடியல கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால போக முடியலன்னா அது பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸ் கவனிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் கிளாஸஸ் கவனிங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதுங்க ஸோ நல்லா படிங்க அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் பட் இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் உயிர் தான் முக்கியம் ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும் ஏன்னா வந்து நான் வந்து யாராவது தப்பாக பேசியிருந்தேன் நான் மன்னிச்சிருங்க ஏன்னா வந்து நான் ஒரு ஆஸ் அ டீச்சராக நான் வந்து இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கன்வே பண்ணணும் உங்கள் அதிகாரிங்க அண்ட் ஆல்சோ என்னுடைய சக டீச்சருக்கு அதோட டீச்சருக்கும் நான் வந்து வந்து ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் மாணவர்களுக்கு ப்ரெஷர் இருக்காத அப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து ப்ரெஷர்லேயே அவங்களுக்கு வந்து பாதி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் போய் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் அவங்க உடம்பு சரியில்லாம் போயிடுறாங்க நானே பார்க்குறேன் ஸோ யார் என்ன அப்படி இந்த கோட்டையில் எக்ஸாம் எந்த ஸ்கூல் அப்படின்லாம் சொல்லவும்ல நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக எல்லோரும் எடுத்துக்குவாங்க கோவிட் கேஸஸ் நம்ம தடுக்கலாம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடுங்கள் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்கள் விளையாடாதீங்க விளையாண்டுருக்கீங்க பொறுப்பெல்லாம் விளையாண்டுருக்கீங்க தயவு செய்து உங்கள் அப்பா அம்மாவும் நினச்சி பாருங்க போதும் ஸோ வீட்டுக்கு வந்தால் உங்கள் தம்பிக்கோ இல்லை அக்காக்கோ இல்லை தங்கச்சிக்கோ இல்லை அப்பா அம்மாக்கோ வந்துடக்கூடாது பாட்டிக்கோ தாத்தாக்கோ வந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஃபாக இருங்க அண்ட் ஆல்சோ அந்த சாப்பாடு ஷேர் பண்ணுறது வேண்டாம் ஃபுட் ஷேரிங் வேண்டாம் ஸோ இதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சது ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ